அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது டிஎன்பிஎஸ்சி சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் உள்ளிட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பொது அறிவு பகுதியிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வினாவிடைகளை நாம் டெய்லி டாப் 10 வரிசையில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வீடியோவில் பகுதி 18 இருக்கக்கூடிய மிக முக்கியமான 10 வினாவிடைகளை பார்க்கலாங்க. இந்த வீடியோவை வந்து நீங்கள் டெஸ்ட் போட் பார்க்க நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் நம்பர் தந்திருக்கு, அதே போல் டெலகிராம் லிங்க்கு தரப்படுதுங்க. அந்த டெலகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி 10 கொஸ்டின்ஸ் ஜிகே பகுதியிலேருந்து நீங்கள் கொஸ்டின்ஸை ரைட் பண்ணி பார்க்கலாங்க. எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் அந்த தேர்வுக்கு பயிற்சி செய்யணும். மிக முக்கியமாக ப்ரிப்பரேஷன் பண்ணணும், ப்ரிப்பரேஷன் பண்ணதை ரிவிஷன் பண்ணணும், ரிவிஷன் பண்ணதை மாதிரி தேர்வு எழுதி பார்க்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய குறைகளை சரி செய்வதற்கு அந்த மாதிரி தேர்வுகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கணுங்க. நம்ம ஒலிம்பியா அகாடமி சார்பாக பார்த்திங்கன்னா தினந்தோறும் 10 வினாவிடைகளுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் டெலகிராம் லிங்க் மூலமாகவும் டெய்லி அப்லோட் பண்ணுதுங்க. ஸோ சரியாக இதை பயன்படுத்திக்காங்க. ஏற்கனவே பகுதி 17 வரை நம்ம வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கு. அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுறது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. அதே போல் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் June 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்று முதல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சிங்க. விரைவில் வந்து வரக்கூடிய எஸ்ஐ தேர்வுக்கு மிக முக்கியமாக இந்த பகுதியிலும் டெய்லி அந்த டாப் 10 வரிசையில் இருக்கக்கூடிய வினாவிடைகளை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், டெஸ்ட் போட் பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, நம் உடலில் எத்தனை அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் உள்ளன? நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா 9 வகையான அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் உள்ளன. இரண்டாவது கேள்வி, வைட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார்? வைட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் பங்க். மூன்றாவது கேள்வி, பொறுத்துக, வைட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படுவது சீரோப்தால்மியான்னு சொல்லுவாங்க, அதாவது மாலைக்கண் நோய்னு சொல்லலாம். வைட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படுவது ரிக்கட்ஸ் நோய். வைட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படுவது மலட்டுத்தன்மை. வைட்டமின் கே குறைபாட்டால் ஏற்படுவது இரத்த உறைதல். வைட்டமின் B3 குறைபாட்டால் ஏற்படுது பெலாக்கரா நோய். ஸோ அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி, 5, 4, 3, 2, 1. அடுத்த கேள்வி, பொறுத்துக, வைட்டமின் பி டூ உடைய கெமிக்கல் நேம் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் நேம் வைட்டமின் B2 வந்து ரிபோப்ளேவின்னு சொல்லுவாங்க. வைட்டமின் B3-ஐ நியாசின் அழைக்கலாம். வைட்டமின் B6-ஐ பைரிடாக்சின் அழைக்கிறாங்க. வைட்டமின் B12-ஐ சைனோகோபலமைன் சொல்லலாம். வைட்டமின் சியை அஸ்கார்பிக் அமிலன்னு அழைக்கிறாங்க, வேதியியல் பேரில் குறிப்பிடுறாங்க. வைட்டமின் B2-னா ரிபோப்ளேவின், வைட்டமின் B3-னா நியாசின், வைட்டமின் B6-னா பைரிடாக்சின், வைட்டமின் B12-னா சைனோகோபலமைன், வைட்டமின் சிக்கு வந்து அஸ்கார்பிக் அமிலம். அப்போ நான்காவது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 3, 4, 5, 1, 2. அடுத்த கேள்வி, பாஸ்டர் முறையில் பால் எவ்வளவு வெப்பநிலையில் 30 நிமிடங்கள் கொதிக்க வைக்கப்பட்டு உடனே குளிரூட்டப்படுகிறது? பாஸ்டர் முறையை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 63 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 30 நிமிடங்கள் கொதிக்க வைக்கப்பட்டு உடனே குளிரூட்டப்படுகிறது. ஆறாவது கேள்வி, உலக உணவு தினம் எப்போது அனுசரிக்கிறாங்க? உலக உணவு தினம் October 16. கேள்வி 7, உணவு கலப்பட தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பொழுது? உணவு கலப்பட தடுப்புச் சட்டம் 1954 இயற்றினாங்க, அதற்கான தடுப்பு விதிகள் உருவாக்கப்பட்டது 55. இந்திய உணவுக் கழகம் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1965. இந்திய உணவுக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1965. உலக சுகாதார தினம் அனுசரிக்கப்படும் நாள் April 7. உலக சுகாதார தினம் அனுசரிக்கப்படும் நாள் April 7. பத்தாவது கேள்வி, வாயின் ஓரங்களில் பிளவு, தோல் தடித்தல், ஞாபக மறதி, வயிற்றுப்போக்கு ஆகியவை எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? வாயின் ஓரங்களில் பிளவு, தோல் தடிக்கிறது, ஞாபக மறதி, வயிற்றுப்போக்கு ஆகியவை விட்டமின் B3 குறைபாட்டால் ஏற்படுகிறது. ஸோ 10 வினாவிடைகளை பார்த்துருக்குறேங்க. இந்த 10 வினாவிடைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எஸ்ஐ பிசி எக்ஸாமில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், டெஸ்ட் போட் பாருங்கள். நன்றி, வணக்கம்.